ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செம்ம டேஸ்டியான இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்கும் ஏற்ற தக்காளி கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, அடுப்பை தச்சுக்கலாங்க. வடைசட்டி வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு சேர்த்துக்கலாம், சோம்பு தூள் சேர்த்துக்கலாங்க, வரமிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு வந்துங்க நைஸாக அரைக்கக்கூடாது, அப்படியே நான் குட்டி உரலில் அப்படியே நான் தட்டி போட்டிருக்கிறேன். ரொம்ப நைஸாக போடக்கூடாது, இதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் அப்படியே இஞ்சி பூண்டு எல்லாம் பச்சைமான மாறணும். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம், வெங்காயம் இந்த பதம் வதங்கினா போதுங்க, ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதங்கக்கூடாது. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம், கல்லுப்பு சேர்த்துக்கலாம், இதுக்கு தண்ணியே ஆட் பண்ணக்கூடாதுங்க, அப்படியே ஆயிலே வதங்கணும். தக்காளி பாதி வதங்கிருச்சுங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு கொஞ்சம் என்னென்ன பொடி சேர்க்கலான்னு பார்த்தலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், ஆல்ரெடி நான் பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கிறேன், அதனால் மிளகாய் தூள் சும்மா லைட்டாக போட்டுக்கலாம். கறி மசால் தூள், இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்தோடு தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துங்க இது மாதிரி எண்ணெய் தண்ணியே விடாமல் இதே மேலே வதக்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது வதக்கி எடுத்துட்டு அப்படியே நம்ம காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு அப்படியே சாதம் போட்டு கிளறி கொடுத்தாலும் செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் செஞ்சுக்கலாம். நல்லா இந்த மசாலா எண்ணெயிலே வதங்கி பிரிஞ்சு வரட்டும், எண்ணெய் பிரிஞ்சோடனே நமக்கு இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மிதமான தீயிலே வச்சு சிம்மிலே வைங்க, நல்லா வெந்து வரட்டும். நல்லா இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க, போதும். இந்த பதம் வந்தோடனே இறக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. டிஸ்பிளேல பார்க்கலாங்க, செம டேஸ்டான தக்காளி கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு நீங்கள் வந்து தண்ணியே சேர்த்தக்கூடாது, இது போல் நீங்கள் எண்ணெய் விட்டு இது போல் வதக்கி நீங்கள் இது போல் செஞ்சிங்கன்னா செம்ம டே நான் சொன்ன இதே அளவில் செய்யுங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் நீங்கள் ஏதாவது கோயிலுங்களுக்கு பிக்னிக் இது மாதிரி போகும்போது சப்பாத்திக்கு இது மாதிரிலாம் செஞ்சு எடுத்துட்டிங்கன்னா சைடு செம்மையாக இருக்கும், கெட்டும் போகாது, தண்ணி போடக்கூடாது. அதே போல் இப்படி ஃபூன் நம்ம ஸ்பூன் வந்து ஆட் பண்ணும்போது ஸ்பூன்லேயோ இந்த பாத்திரத்துலேயோ ஈரம் இல்லாமல் இருக்கிற இதாக போட்டு எடுத்து வச்சிடணும், தண்ணி பட்டுச்சுன்னா கெட்டு போயிடும், செம டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, நம்ம சேனலில் வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இதே போல் மேலும் மேலும் உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் எங்களுக்கு எப்பயும் வேணும். ஓகே, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.